நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் என்று பார்க்க போவோமே. ஆனால் மிக மிக முக்கியமாக ஜெகதீஸ்வரன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எப்படின்னா, குருஜி அவர்களுக்கு வணக்கம், தசாநாதன் மற்றும் புக்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் பொதுவாக நல்ல பலன் இல்லை. பொதுவாக இல்லை, நல்ல பலன் இல்லை தான். தசாநாதனும் புக்திநாதனும் வேதிக் அஸ்ட்ராலஜியில் 6-8 வரக்கூடாது. 6-8 எந்த நிலையில் வந்தாலும் நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சந்திரமோகன் என்ன கேட்டிருக்கிறீங்க, பிரீமியம் வீடியோ 207 விச் கண்ட்ரி, எந்த திசைக்கு போவார் அப்படின்றதுல ராகு கேதுக்கள் சந்திர அதியோகத்தில் தரும் பலன்கள் என்ன, ராகு கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் தரும் மோசமான பலன்கள் என்ன, சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு 6-7-8 சுப கிரகங்களான குரு சுக்கிரன் தனித்த புதன், குரு சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லப்படுது. அதாவது சுபர்கள், லக்ன சுபர்கள் என்ன, இயற்கை சுபர்கள் 4 பேர், குரு சுக்கிரன், வளர்பறை சந்திரன், தனித்த புதன். அதாவது பௌர்ணமிக்கு முன்பின்னே இருக்கக்கூடிய, பௌர்ணமி நிலைக்கு முன்பின்னே இருக்கக்கூடிய சில அமைப்புகளில் வந்து சந்திர அதியோகம் இதாக செயல்படுகிறது அப்படிங்கிறத கணிச்சு, சந்திரனுக்கு நேர் எதிரே 6-7-8 பௌர்ணமி சந்திரனுக்கு, ஒளி பொருந்திய சந்திரனுக்கு, பௌர்ணமிக்கு முன்ன பின்ன இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து இந்த அதியோகம் குரு சுக்கர புதனோட செயல்படும்ன்றது சொல்லியிருக்கிறேன். குரு சுக்கிரன் புதன் இந்த மூவருக்கு மட்டும்தான் சந்திர அதியோகம் என்கின்ற அமைப்பே, மற்ற எவருக்கும் கிடையாது. ஆயினும் நம்முடைய மூலநூல்களில் பாபத்துவத்தை குறைக்கும் விதமாக பாப அதியோகம் என்கின்ற நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் கூட முழுமையான சந்திரனுக்கு 6-7-8 இருக்கும்போது, ஏன்னா சந்திரன் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். ராகு கும்பம் மற்றும் விருச்சிகத்தில் இருந்தால் என்ன பலன், சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் மூல நூல்கள் இல்லை, நானாக சொல்கிறது தான். இளமையில் பார்த்த இந்த ராகு சுயமரணத்தை தரக்கூடிய கிரகம்னு ஏதோ ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். சுயமரணம்னா தற்கொலை. நான் பார்த்த ஒரு இளம் வயதில் என்னை பாதித்த மூன்று தற்கொலைகள், இளம் வயதில் அதாவது தற்கொலை செய்து கொண்டவர்கள் எல்லோருமே 20 உட்பட்டவர்கள், 20-21 வயசில் ரொம்ப கல்யாணம் ஆகாத ரொம்ப இளம் வயது வாலிபர்கள், 3-4 பேர், என்னுடைய சொந்தக்காரர், நெருங்கிய சொந்தக்காரர், என்னுடைய அத்தை பையன் ஒருவர் 20-21 வயசுலேயே சூசைட் பண்ணிக்கிட்டார். அதனை அடுத்து இன்னொரு மிக நெருக்கமான ஒருவர் கல்லூரி படிக்கும்போது 20 இருக்கும்போது சூசைட் பண்ணிக்கிட்டார். இவர்கள் எல்லோருக்குமே ராகு சிறவீடுகளில் இருந்தாங்க. சனி செவ்வாயோட சிறவீடுகளில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டிருந்தாங்க.